மாநில சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அன்பரசன், கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் மத்திய பட்டு வளர்ச்சி அலுவலகத்தில் அரசு வெண்பட்டு வெந்தகம் குளிர்பாதன கிடங்கு ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பட்டு உற்பத்தி செய்யும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் புழு வளர்ப்பு, உரம் தயாரிப்பு, குறைந்த கட்டணம் விலையில் குளிர்பாதன சேமிப்பு கிடங்கு, கொட்டகை அமைத்தல், கொள்முதல் மானியம் போன்றவற்றை வழங்கி வருகின்றது. இதனால் இந்த பகுதியில் 500 ஏக்கர் பரப்பளவில் மில்பாரி வெண்பட்டு வளர்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இங்கு நடைபெறும் மானியங்களை மாநில அமைச்சர்கள் அன்பரசன், காந்தி ஆகியோர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். விவசாயிகளுக்கு மல்பாரி வளர்ப்பு, உரம் தயாரிப்பு, முட்டை பாதுகாப்பு போன்றவற்றின் செயல்முறைகளை பார்வையிட்டனர். அப்பொழுது விவசாயிகளிடம் பேசிய அமைச்சர் அன்பரசன், பட்டு விவசாயிகளுக்கு ஏற்படும் இடர்பாடுகளை உடனடியாக சரி செய்யப்படும், தரமான பட்டுப்புழுக்களை குறைந்த செலவில் அரசு குளிர்பாதன கிடங்கில் சேமித்துக் கொள்ளலாம், மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை வழங்கும் அரசக தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது, குறைந்த செலவில் தரமான விளைச்சலை வழங்குவதற்கு தேவையான உதவிகளை அரசு தடையின்றி வழங்கும் என்று கூறினார். உடன் முதன்மை செயலாளர் காமேந்திரன், பிரதாப் யாதவ், பட்டு வளர்ச்சித்துறை இயக்குனர் சாந்தி, மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.